நட்பை வளர்க்கும் நெஞ்சங்களுக்கு நிகழ்ச்சியான வணக்கங்கள். இன்று உலக தேங்காய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. மரத்துல இருந்து தேங்காய் ஒண்ணு கீழே விழுந்துச்சு. நான் நியூட்டன் மாதிரி எல்லாம் நின்னு யோசிக்கவே இல்லை, டக்குன்னு எடுத்து சட்னி அரைச்சு. தென்னையை பூலோக கற்பக விருட்சம் என்பார்கள். பிறருக்கு தன்னை தருவதில் தாயை போன்ற தயாள குணம் கொண்டது தென்னை. தென்னம்பாழை, குருத்து, இளநீர், தேங்காய், தேங்காய் எண்ணெய் என ஒவ்வொரு நிலையிலும் மனிதருக்கு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது. தென்னை ஓலைகளில் பட்டு வருகின்ற குளிர்ச்சியான காற்று நம் உடலில் உள்ள சுரப்பிகளை தூண்டி நலம் சேர்க்கும். அதனாலேயே தென்னை ஓலையில் கூரை வேகின்றனர். தேங்காய் இனிப்பு சுவை உடையது. பாதாம், முந்திரி, பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகளுக்கு இணையான ஊட்டச்சத்து நிறைந்தது. தேங்காய் ஓட்டுக்கும் பருப்புக்கும் இடையே உள்ள தோல் போன்ற பகுதி கொழுப்பை கரைக்கும் தன்மை உடையது. குடலில் உள்ள புழுக்களை நீக்கவும் மிகவும் பயன்படும். அல்சைமர் எனும் ஞாபக மறதி நோயை போக்கும். தேள் நட்டுவாக்காளி கொட்டினால் அதன் விஷம் கடுப்பு நீங்கவும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது. இளநீர், இது குளிர்ச்சியை தரவல்லது. தாகத்தை தணித்து செரிமானத்தை சீராக்கும். சிறுநீர் பை சிறுநீரக பாதையை சுத்தப்படுத்தும். சிறுநீரக கல் பிரச்சனை, சின்னம்மை, பெரியம்மை போன்ற நோய்கள் வராமல் தடுக்கும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அம்னியோட்டிக் திரவ குறைபாட்டை தொடர்ந்து இளநீர் அருந்துவதன் மூலம் சரி செய்யலாம். இரத்தத்தில் உள்ள பிளாஸ்மா குறைபாட்டை சரி செய்யவும் இளநீர் உதவுகிறது. தேங்காய்பூ, தென்னையில் வருகின்ற பூவை பயன்படுத்தி கஷாயம் செய்து அருந்தினால் அதீத இரத்தப்போக்கு விரைவில் குணமடையும். ஆயுர்வேத மருத்துவத்தில் லேகியம் செய்யவும் இது பயன்படுகிறது. தேங்காய்பால் பசும்பாலுக்கு நிகரான குணமுடையது. வயிற்று புண், வாய் புண்ணை குணப்படுத்தும். செரிமானத்தை தூண்டும். தாய்ப்பால் சுரப்புக்கும் உதவும். வாதத்தை குறைத்து கபத்தை கூட்டும். உடலுக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கும். சருமத்தின் அழகையும் கூட்டும். முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரவும் தேங்காய்பால் உதவும். தேங்காய் எண்ணெய், இது இரத்தத்தில் கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க செய்கிறது. இந்தியாவில் இதய நோய் குறைவாக உள்ள மாநிலம் கேரளா என்று மருத்துவ அறிக்கை தெரிவிக்கிறது. இதற்கு காரணம் அங்கு சமையலில் பிரதானமாக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தப்படுவதுதான். தலைமுடி வளர்ச்சிக்கும் ஆரோக்கியம் மற்றும் உறுதியை மேம்படுத்தவும் தேங்காய் எண்ணெய் உதவுகிறது. தலைமுடியில் பாக்டீரியா கிருமி வளர்ச்சியை தடுக்கிறது. இவ்வாறு வேர் முதல் நுனி வரை அனைத்து பாகங்களிலும் மருத்துவ குணம் நிறைந்த தேங்காய் நாம் பிறந்தது முதல் நமது வாழ்வு முழுவதும் நமக்கு பயன் தருகின்றது. இதனை முழுமையாக சரியான முறையில் பயன்படுத்துவோம். நன்றி.